ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைஎஸ்கியூஎல்ல ரெக்கார்ட் செலெக்ஷன் டெக்னாலஜி ஸோ ரெக்கார்ட் செலெக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்ன கமான்ஸை பற்றி நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னா செலெக்ட் அப்டேட்டு டெலீட்டு ஸோ இந்த கமேண்ட்ஸ் மைஎஸ்கியூஎல் கமான்ஸ் தான் நமக்கு நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது கமேண்ட்ஸு சரியா செலக்ட் அப்டேட் டெலிட் இந்த மூணு கமேண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் கமாண்டை பற்றி பார்ப்போம் ஸோ இதுதான் செலக்ட் கமாண்டோட ஜென்ரல் ஃபார்ம் ஸோ ஜென்ரல் ஃபார்ம் படி பார்த்தோம் அப்படின்னா first select அப்படின்ற கீவேர்டு கொடுத்துருப்போம் அடுத்து காலம் நேம் லிஸ்ட்டு ஸோ எந்தெந்த காலம்ஸ்லாம் நமக்கு இருந்து கெட் பண்ணணுமோ அந்த காலம் நேம் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் கீவேர்டு ஸோ ஃப்ரம் கீவேர்டுக்கு அடுத்து எந்தெந்த டேபிளில் அந்த காலம்லாம் இருக்குதோ அந்த டேபிளோட லிஸ்ட்டு கடைசியாக வேர் கண்டிஷன் ஸோ இந்த வேர் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே ஒரு ஆப்ஷனல் பார்ட் தான் கண்டிப்பாக வேர் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது நமக்கு செலெக்ஷனுக்கு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வேர் கிளாஸையே நம்ம பயன்படுத்துவோம் அப்படி இல்லைனா டோட்டலாக இந்த வேர் கிளாஸை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் யூஸ் பண்ணாமல் வெறுமனே செலக்ட் காலம் லிஸ்ட்டு ஃப்ரம் டேபிள் லிஸ்ட் இது மட்டும்தான் கொடுப்போம் மையஸ்கீவை பொறுத்த வரைக்கும் எல்லா கமாண்டையும் நம்ம முடிக்கும்போது செமிகோல் வச்சு முடிப்போம் ஸோ செமிகோல் வச்சு முடிச்சாதான் அது எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் சரியா ஸோ காலம் லிஸ்ட்டும் டேபிள் லிஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து வேரியஸ் காலம்ஸை நம்ம எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி தான் நமக்கு மைஎஸ்கியூல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேர் கிளாஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உபயோகப்படுத்தலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ ரிலேஷன் அப்படின்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் ஈக்குவல் டு இல்லாட்டி நாட் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆண்டு ஆறு நாட்டு இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருக்கிறது லைக்கு ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்றதுனா ஸ்ட்ரிங்ஸ் பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்திப்போம் லைக்கு அடுத்து இன் அண்டு நாட்டின்னு கடைசியாக பிட்வீன் அண்டு ஸோ நாலாவது இருக்கிறது பிட்வீன் அண்டு ஸோ இதுதான் நம்ம வேர் கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு சைட் பை சைடாக எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்ப்போம் ஸோ இதுக்கு நம்ம என்ன டேபிளை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் டேபிள் அப்படின்ற ஒரு டேபிளை உபயோகிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைஎஸ்கியூவில் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் ஸோ ஏற்கனவே நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம் ஸோ மைஎஸ்கியில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு கமான் ப்ராம்ப்ட் போயிடணும் ஸோ கமான் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் ZAMP எங்க இன்ஸ்டால் ஐருக்கு அந்த கோலனுக்கு போனும் போயிட்டு ZAMP open பணிக்கினும் ZAMP open பணிட்டு அதுக்கு நம்ம MySQL இன்று folder இருக்கும் அது open பணிக்கினும் So MySQL folder இருக்கு உள்ள திரும்ப நமக்கு என்ன ஃபோல்டர் இருக்கும் அப்படின் பார்த்தீங்கினா bin அப்படின் ஒரு ஃபோல்டர் இருக்கும் சரியா cd bin ஸோ இந்த மூணு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கணும் ஜாம்பு மை எஸ்கியூஎல் பென்னு மூணு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கமாண்ட் என்ன கொடுக்கணும்னா மை எஸ்கியூஎல் ஹைஃபன் யூசர் ஸோ எந்த யூசரில் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா ரூட் பாஸ்வேர்டு ஹைஃபன் பி பாஸ்வேர்டு எம்டியாக தான் இருக்கும் நல்லா விரும்பின என்ட்ரு கொடுத்தா போதும் ஸோ நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும் இங்கே ஒரு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டா பேஸை கனெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேட்டா பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரியா டிபின்ற டேட்டா பேஸ் தான் வரும் ஸோ அதுவும் கிட்டத்தட்ட மய கான்செப்ட்ஸ் தான் அதை பேஸ் பண்ணியிருக்கும் சரியா அதை நம்ம யூஸ் பண்ணி போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு யூஸ் அப்படின்ற கமாண்டை பயன்படுத்திப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஷோ டேட்டா பேஸை ஸோ இந்த கமாண்டை நம்ம பயன்படுத்திப்போம் ஸோ ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்ற கமாண்டை பயன்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன டேட்டா பேஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத சொல்லும் இதில் ஸ்டூடண்ட் டிபி அப்படின்ற டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டூடண்ட் டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு தான் நம்ம எல்லா கொரியையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம் சரியா ஸோ அப்போ இந்த ஸ்டூடண்ட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் எஸ்டியூடி அண்டர் ஸ்கோர் டிபி ஸ்டூடெண்ட் டிபியை யூஸ் பண்ணு சொல்லிடுறேன் நமக்கு பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லுது அதே மாதிரி இந்த இடத்துல மரியா டிபின்றதுக்கு பக்கத்திலயும் எந்த டேட்டா பேஸ் அப்படின்ற டேட்டாபேஸோட நேமை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு ஷோ டேபிள் சாரி ஷோ டேபிள்ஸ் எஸ்டியூடி ஒரே ஒரு டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்க இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டிஎஸ்சி எஸ்டி யுடி அண்டர் ஸ்கோர் டேபிள் ஸோ இதில் பார்த்தோன்னா மூணு காலம் இருக்கு ரோல் நம்பர் நேமு அதுக்கப்புறம் டோட்டல் ஸோ இதில் ரோல் நம்பர் இன்டிஜரும் இன்டீஜரும் பிரைமரிக்கீமா வச்சுருக்கோம் ஸ்டூடண்ட் நேம் வேர் கேரள வச்சிருக்கோம் டோட்டலை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸை ஸோ இதில் தான் நம்ம எல்லா கொரியையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொரி பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் ஸோ செலக்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டால நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா காலத்தையும் நமக்கு கொண்டு வந்து காட்டும் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டியூடி அண்டர் ஸ்கோர் டேபிள் ஸோ டோட்டலாக அதில் இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து காட்டிவிடும் ஸோ ஒரு சில குறிப்பிட்ட காலத்தை மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா அந்த காலம் நேமை மட்டும் சொல்லுவோம் ஸோ ரோல் நம்பரை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்னா செலக்ட் ரோல் நம்பர் ஃப்ரம் எஸ்டியூடி அண்டர்ஸ்கோர் டேபிள் ஸோ இப்போ ரோல் நம்பரை மட்டும் நமக்கு கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் ஸோ இது பேஸிக்கு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர் கிளாஸில் நம்ம ரிலேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை உபயோகப்படுத்துறதை பார்ப்போம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸில் டோட்டலை நம்ம கண்டிஷனாக யூஸ் பண்ணுறோம் ஸோ டோட்டல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டோட்டல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு

கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டோட்டல் லெஸ் தனார் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் ஸோ அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுந்தான் அந்த ரேஞ்சில் இருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது ஸோ இதுதான் ரிலேஷன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுற ஃபார்மெட்டை ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக போக மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மைஎஸ்கியூவில் படிச்சிருக்கீங்க அதனால் ஜஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்ப்போம் சரியா அடுத்து இருக்கிறது பார்த்தோம்னா லைக்கை ஸோ அந்த லைக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை மேட்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துப்போம் ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட்சிங்கில் ரெண்டு விதமான மேட்சிங்கை யூஸ் பண்ணிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணுறது அடுத்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜை யூஸ் பண்ணுறது so underscore எது எதை மீன் பண்ணும் அப்படின்னு இது only one character சரியா so இது ஒரே ஒரு character match பண்ணும் அது எந்த கேரக்டராக வேணாலும் இருக்கலாம் அதே percentage கொடுத்தோம் அப்படின்னா any number of characters ஸோ மோர் தேன் ஒன் கேரக்டர்ஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம் அண்டர் ஸ்கோர் அப்படின்போது ஒரே ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எனி கேரக்டராக இருக்கலாம் ஸோ அதன்படி நம்ம இங்கே என்ன செக் பண்ணுறோங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் ஸ்டூடெண்ட் நேமை நம்ம செக் பண்ணுறோம் லைக் அண்டர் ஸ்கோர் ஏ பர்சன்டேஜ் அப்போ என்னென்னா முதல் எழுத்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ரெண்டாவது எழுத்து ஏவாக இருக்கணும் அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்ற நேம் நமக்கு எக்ஸாம்பிள் மேட்ச் ஆகும் ஸோ முதல் எழுத்து எந்த எழுத்தாக வேணாலும் இருக்கலாம் ரெண்டாவது எழுத்து கண்டிப்பாக ஏவாக இருக்கணும் அதுக்கப்புறம் எத்தனை எழுத்துக்கள் வேணாலும் இருக்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் அதாவது முதல் எழுத்தை தவிர்த்து ரெண்டாவது எழுத்து ஏ இருந்து அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் இருக்கிற நேம் இந்த மாதிரி நேம்ஸ் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கேப்சர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் ஓகேவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் செலக்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் அண்டர் ஸ்கோர் நேம் லைக் சிங்கிள் கோட்ஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு அண்டர் ஸ்கோர் ஏ பர்சன்டேஜ் ஸோ பார்த்தீங்கன்னா பாலா கணேஷ் ஹரிஷ் இந்த மூணு நேம் நமக்கு வருது ஸோ மூணு நேம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் எதுனாலும் இருக்கலாம் ரெண்டாவது கேரக்டர் ஏ இருக்கணும் அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம் சரியா ஸோ இதுதான் லைக்கு வேர் கிளாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன்னு ஸோ இன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கலெக்ஷனை கொடுத்து அதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது சரியா ஸோ ஈக்குவல் டு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வேல்யூவை தான் செக் பண்ண முடியும் ஆனால் இன் அப்படின்னு சொன்னோன்னா மல்டிபிள் வேல்யூஸை நமக்கு செக் பண்ண முடியும் ஸோ இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் அதில் மல்டிபிள் ரோல் நம்பர்ஸ் நம்மளால் கொடுத்துக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்க்குறேன் ஸோ சிம்பிள் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டை ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் எந்த காலம் செக் பண்ண போகிறோமோ அந்த காலம் அதுக்கப்புறம் இன் கீவேர்டு ஸோ கலெக்ஷன் எந்தெந்த நம்பர்ஸு எந்தெந்த வேல்யூஸ்லாம் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோமோ அதை ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்போம் சரியா ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்து இதை தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் ரோல் அண்டர் ஸ்கோர் நம்பர் இன் ஒன் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஒன் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஸோ என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பருக்கான டேட்டாவை மட்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரியா ஸோ அந்த ரெண்டு நம்பர் இல்லை அப்படின்னா எந்தெந்த நம்பர்ஸ் இருக்குதோ அதை மட்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் உதாரணத்துக்கு நான் டுவெண்ட்டின்னு கொடுக்குறேன் ஒன் செவன் ஃபோர் ஒன் டூ ஜீரோன்னு கொடுக்குறேன் ஸோ அந்த ஒன் டூ ஜீரோன்ற நம்பர் நம்மள்கிட்ட இல்லை அதனால் ஒன் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ டூவை கொண்டு வந்து கொடுக்குது சரியா ஸோ இது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டூ ஒரு வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணணும் செக் பண்ண முடியும் மல்டிபிள் வேல்யூஸ் செக் பண்ணி அதற்கு சார்ந்திருக்கிற எல்லா டேட்டாவையும் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இன் ஆப்ஷனை பயன்படுத்திப்போம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆப்ஷன் தான் நமக்கு நம்ம லிஸ்ட்டில் இல்லாத நம்பர்ஸ் நேம்ஸை கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நாட் இன்னை பயன்படுத்துவோம் இது அப்படியே ரிவர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு நாட் இன் சரியா அப்படியே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் செலெக்ட் ஆர் ஃப்ரம் டேபிள் வேர் ரோல் நம்பர் நாட் இன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரோல் நம்பரை தவிர மீது இருக்கிற எல்லா டேட்டாவையும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ ஒன் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ டூ ஒன் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் இந்த ரெண்டு தவிர மீத இருக்கிற எல்லா டேட்டாவையும் நமக்கு கொண்டு வந்து காட்டும் சரியா இது நாட் என் இதில் கடைசியாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பிட்வீன் ஆண்டு ஸோ இந்த பிட்வீன் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சை குறிக்கிற ஆப்ஷனு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டு இயரு அதுமாதிரி நியூமரிக் வேல்யூஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த பிட்வீன் பயன்படுத்தும் ஸோ நம்ம ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பிட்வீன் ஆண்டை பயன்படுத்தணும் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஸோ டேட் உபயோகப்படுத்துகிற இடத்துலலாம் நம்ம இந்த பிட்வீன் ஆண்டை பயன்படுத்திப்போம் சரியா ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் டோட்டல் பிட்வீன் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்டு செவன் ஹண்ட்ரட் சரியா ஸோ செவன் டென் கொடுத்து பார்ப்போம் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் செவன் டென்னு ஸோ அப்போ நமக்கு சிக்ஸ் ஃபிஃப்டியிலேருந்து செவன் டென் வரைக்கும் என்னென்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து காட்டும் இது பிட்வீன் அண்டு ஆப்ரேஷனு சரியா ஸோ இதெல்லாம் வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டு அதுக்கப்புறம் டேபிள் நேமு செட்டு கீவேர்டு அதுக்கப்புறம் என்னென்ன காலம்ஸுக்கெல்லாம் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த காலம் லிஸ்ட்டு கடைசியாக வேர் கண்டிஷன் ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேர் கண்டிஷன் அவசியம் கிடையாது பட் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டெலிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேர் கண்டிஷன் கொடுக்கறது நல்லது வேர் கண்டிஷன் கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லா காலத்துக்கும் எல்லா ரோஸுக்கும் அந்த காலம் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி விட்டுடும் சரியா அதுதான் வந்துட்டு வேர் கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறது ஸோ வேர் கண்டிஷன் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸில் இருக்க வேல்யூஸும் அப்டேட் பண்ணிவிடும் வேர் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனை எந்தெந்த ரோஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு மட்டும் அப்டேட் பண்ணும் ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டூடெண்ட் டேபிள் அப்டேட் பண்ணுறோம் எந்த காலத்தை அப்டேட் பண்ணுறோன்னா டோட்டல் அப்டேட் பண்ணுறோம் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் டென் ஏற்கனவே இருக்கிற டோட்டலோட பத்தை கூட்டுறோம் யாருக்கெல்லாம் கூட்டுறோம் அப்படின்னா வேர் டோட்டல் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டோட்டல் வந்துருக்கு இது வராது வேர் டோட்டல் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் டோட்டலை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரி மைஸ்கில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருவோம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான் இருக்காங்க ஸோ அப்போ இந்த கமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டை நமக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் நமக்கு அப்டேட் பண்ணும் ஸோ அப்டேட் எஸ்டியூடி அண்டர் ஸ்கோர் டேபிள் செட் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் டென் வேர் டோட்டல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ செம்கால் வச்சு க்ளோஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் ஆகிருக்கு ஒரு ரூ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை நமக்கு சொல்லும் சரியா ஸோ ஒரு குவரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஒரு ரூ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லும் ஸோ இப்போ இதை செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக இருக்க அந்த முருகேஷ் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைவ் எயிட்டியிலேருந்து ஃபைவ் நைன்ட்டியாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதை நம்ம வேர் கிளாஸ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை எல்லா ரோக்கும் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும் ஸோ கொடுத்து பார்ப்போம் ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஃபோர்னு கொடுப்போம் ஸோ இல்லை ஃபைவ் கொடுப்போம் வேர் கிளாஸு இல்லாமல் கொடுப்போம் ஸோ வேர் கிளாஸ் இல்லாமல் செமிகரச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆறு ரோவும் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இப்போ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரோக்கும் வேல்யூஸு அப்டேட் ஆகிருக்கும் சரியா தான் வேர் கிளாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண அதே வேர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் கடைசியாக இருக்கிறது டெலிட் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ டெலிட் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு ரோவை டெலிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திப்போம் ஸோ சின்டாக்ஸை டெலிட் ஃப்ரம் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்டு எந்த டேபிள் நேமு அதுக்கப்புறம் வேர் என்ன கண்டிஷனில் செலக்ட் பண்ணுவோம் அந்த கண்டிஷன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர் கிளாஸை கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கணும் ஸோ இது கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரோவையும் நமக்கு டெலிட் பண்ணிவிடும் சரியா அப்டேட்டுக்கு கூட ஒரு சில நேரத்தில் நமக்கு டேபிளில் இருக்கிற எல்லா ரோவையும் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தேவைப்படும் ஆனால் டெலிட் ஸ்டேட்மெண்ட்டில் வேர் கிளாஸ் இல்லாமல் கொடுக்கவே கூடாது வேர் கிளாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் சரியா ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடண்ட் டேபிளில் டெலிட் பண்ணுறோம் எதை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியாக இருக்கிற டோட்டல் அந்த வேல்யூவை மட்டும் நம்ம டெலிட் டெலிட் பண்ணுறோம் ஸோ பண்ணி பார்ப்போம் இந்த ஃப்ரம் ஹண்ட்ரட கம்மியா டேபிள் வேர் டோட்டல் லெஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு தான் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் விட கம்மியாக இருக்குது ஃபைவ் நைன்டி நைனில் இருக்குது அந்த ரெக்கார்டு மட்டும் நமக்கு டெலிட் ஆகும் ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டெலிட்டட் பார்த்தீங்கன்னா ஒன் ரூ அஃபெக்டு நமக்கு வருது செலக்டார் ஃப்ரம் கொடுத்த நமக்கு அந்த ஹரிஷ் அப்படின்ற அந்த டேட்டா மட்டும் டெலிட் ஆயிருக்கு ஸோ இதுதான் ரெக்கார்ட் செலெக்ஷன் டெக்னாலஜிஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்ததாக டவுட்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ